ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, என்னோடய கிச்சன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ மாதிரி காட்டுறேன், தென் வந்து என்னென்ன திங்ஸ் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் கிச்சனோட என்ட்ரன்ஸ். என்னோடய கிச்சன் வந்து ரொம்பவே சின்ன சின்ன கிச்சன், அதை நான் எவ்வளோ ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கேன் அப்படின்றத தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரே ஒரு ஸ்மால் சுவிட்ச் போர்டு தான் இருக்குது, அதில் வந்து மொபைல் சார்ஜ் பண்ணியிருக்கோம். தென் ஒரு ட்ராலியை வச்சு அதை வெஜிடபிள்ஸை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். தென் மேலே வந்து டாப் லேயரில் ஒரு மிக்சி வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். மிக்சிக்கு ஒரு கவர் மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து என்னோட பொண்ணோட ஓல்டு ஷர்ட் தான், அதை கவர் மாதிரி போட்டு விட்டுருக்கேன். தென் எப்பயும் போல் வெஜிடபிள்ஸ் வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். பெரிய பூண்டு தனியாக, இது எனக்கு இந்தியாவிலேருந்து வந்து ஒரு சின்ன நம்ம நாட்டு பூண்டு, அதை தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். தென் கீழே வந்து ஒரு வெஜிடபிள் பேஸ்கட் வச்சு அதில் பொட்டேட்டோ போட்டு வச்சுருக்கேன். இதில் சம் ஆனியன்ஸ் கொஞ்சம் இருக்குது. தென் இப்படியே வந்தீங்கன்னா சிங்க், தென் இப்படியே வந்தீங்கன்னா சிங்க் ஏரியா. இப்போ நான் வீடியோ எடுக்கிற டைம் வந்து நைட் டைம், ஸோ கொஞ்சோட திங்ஸ் மட்டும் கழுவி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான். என்னோடய சிங்க்கும் ரொம்ப சின்ன சிங்க் தான். மேலே வந்து ஒரு டிஐஒய் மாதிரி ரெடி பண்ணி ரெண்டு ஆணி அடித்து அதில் ஒரு வாட்டர் பாட்டில், நல்ல பெரிய வாட்டர் பாட்டில் கட் பண்ணி அதில் ஒரு டிஷ்வாஷ் லிக்யூடும் ஒரு ப்ரஷ்ஷும் வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து அது யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பு எல்லாம் வச்சுருக்கேன். தென் இப்படியே வந்தோம்னா யூஸ் பண்ணுற லிக்யூடு ப்ளஸ் ஸ்க்ரப்பர் வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய ஸ்டவ் ஏரியா. இங்கே வந்து மார்னிங் தண்ணி தேவைப்படும், ஸோ அதுக்காக ஒரு ஜக்கில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ நைட் டைம்ன்றதுனால தண்ணி கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. தென் என்னோடய ஸ்டவ் பக்கத்துலேயே டெய்லி காலையில் எந்திரிச்சதும் நமக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு வெஜிடபிள் ரேக் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன வச்சுருக்கேன்னு உங்கள்கிட்ட ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட் ரேக்கில் வந்து பெருங்காயம், நெக்ஸ்ட்டு டீ பவுடர், தென் இது வந்து மசாலா பவுடர், இது வந்து ஆயில் டிஸ்பென்சர் வச்சுருக்கேன். செகண்ட் ரேக்கில் வந்து இது வந்து மயோனைஸ், ஏதாவது நான்வெஜ் சாப்பிடும்போது தொட்டுட்டு பசங்க சாப்பிடுவாங்க, ஸோ அதுக்காக. தென் இது வந்து ஏலக்காய் பொடி. இந்த பாட்டிலில் வந்து ஏலக்காய் தூள் வச்சுருக்கேன். தென் இந்த பாட்டிலில் வந்து கட் மேங்கோ பிக்குள், மேங்கோ ஊறுகாய் ஒன்று வச்சுருக்கேன், ப்ளஸ் இதயம் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ வந்து வாங்க தேர்ட் ரேக் பார்க்கலாம். தேர்ட் ரேக்கில் என்ன வச்சுருக்கேன்னா உப்பு வச்சுருக்கேன். இங்கே வந்து செராமிக் பாட்டில்லாம் கிடைக்காது, ஸோ இப்போதைக்கு தை டப்பாவை கட் பண்ணி தான் கல் உப்பு போட்டு வச்சுருக்கேன். தென் வந்து இது வந்து பவுடர் சால்ட்டு, ஒரு கிசான் ஜாம் பாட்டிலோட பாட்டில தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். தென் வந்து இது டெய்லி தேவைப்படுற டூல்ஸ், நைஃபு, காய்கறியோட ப்ளஸ் குக்கரோட வெயிட்டு எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். கடைசியில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்பைஸ் ஜார் வச்சுருக்கேன். இந்த ஸ்டாண்டோட ஹைட் வந்து வச்சா பத்தாது, ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டிஐஒய் மாதிரி இந்த இதை கட் பண்ணி, வாஷிங் மிஷினுக்கு வந்த உள்ள இந்த பாக்ஸ் இது, அதை கட் பண்ணி ஸ்டாண்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்னோடய ஸ்பைஸ் ஜாரை வந்து இப்படி தேவைங்க போது எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே தள்ளி வச்சுருவேன். இதையும் யோசிச்சு நான் தான் ரெடி பண்ணேன். தென் இப்படியே வந்தீங்கன்னா இதுதான் என்னோட ஸ்டவ் ஏரியா. இது வந்து டூ பர்னர் ஸ்டவ்வு. இது வந்து பின்னாடி ஆயில் எதுவும் பட்டு அசிங்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக
நியூஸ் பேப்பர்ஸை கட் பண்ணி அப்படியே சிலவன்ட்ட போட்டு ஒட்டியிருக்கேன் ஸ்டவ் பின்னாடி. தென் இப்படியே வந்தீங்கன்னா என்னோடய ஸ்பூன்ஸ் ஹோல்டர் இருக்குது. இதெல்லாம் எனக்கு டெய்லி தேவைப்படுற ஒரு ஸ்மால் வடைசட்டி, சிசர்ஸு, ஒரு டீ வடிகட்டி, எனக்கு டெய்லி தேவைப்படுற கரண்டி, ஒரு ஃபில்டரு, இதெல்லாம் ரெடி பண்ணி மாட்டி. தென் இது வந்து ஒரு டிஐவை மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். கிளாஸ் ஹோல்டரு, ஒரு வாட்டர் கேனை ஒரு கிளாஸ் அளவுக்கு கட் பண்ணி அதை மாட்டி விட்டுருக்கேன். இதில் ஒரு ஒரு 10 கிளாஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்காக நல்லாவே இருக்குது இந்த டிஐவை. இந்த மாதிரி சின்ன சின்ன டிஐவை ஐடியாஸ் நிறைய என்னோடய கிச்சனில் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் இங்கே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஸ்டவ்வுக்கு மேலே ஒரு செல்ஃப் இருக்குது. இதில் எனக்கு டெய்லி தேவைப்படுற திங்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து டெய்லி யூஸ் பண்ணுற பிளேட்ஸு, மிக்ஸி ஜார், தென் இது வந்து சாப்பாடு வைக்கிற சட்டி, தென் மேலே வந்து என்னோடய பொண்ணோட டிஃபன் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ். இதில் வந்து கடலைப்பருப்பு வச்சுருக்கேன், கிரவுண்ட் நட் வச்சுருக்கேன், பின்னாடி பாஸ்மதி ரைஸ், எனக்கு தேவைப்படுற பவுல்ஸு இதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த இதில் அவ்வளோதான் இருக்குது. என்னோடய கிச்சன் டூர் வீடியோவை நான் பார்ட் 1 பார்ட் 2 பிரிச்சுருக்கேன். பார்ட் 1 வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோவில் இந்த வார்ட்ரோப்பில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் ஸ்டவ்க்கு கீழே இருக்கிற ஏரியாவை எப்படி எந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேங்கிறத பார்ட் 2 வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைலுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.